இரையாட்சி மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இரையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இரையாட்சி மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இரையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதை நோக்குடன் வாருங்கள், கதி விளங்கிடும் காருங்கள். எதை நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இரையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இரையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் வாழ்த்துக்கள் கூறி அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் குட்டி திருச்சபையாகிய குடும்பத்தில் உருவாகி வளர்க்கப்படுகிறோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் எனும் வாக்கிற்கேற்ப நமது குடும்பங்கள் சிறப்பாக இறை நம்பிக்கையில் வளர்ந்திட இயேசு, அன்னை மரியாள், யோசேப்பு மூவரும் இணைந்த திருக்குடும்பத்தினை நம் கண்முன் நிறுத்துகின்றோம். ஏழ்மையின் உச்சம் திருக்குடும்பம், தாழ்ச்சியின் ஊற்று திருக்குடும்பம், கற்பு நெறி தவறாது வாழ்ந்த பெற்றோர் மரியாவும் யோசேப்பும். ஆம் அன்பிற்குரியவர்களே, குடும்பம் என்பது அனைவரையும் இணைக்கும் ஒற்றுமை சங்கிலி. உறவுகளில் வரவை கற்றுத்தருவது ஞானம் உதயமாகும் போதி மரம், உறவுகளில் உயர்ந்த ஆலயம், அமைதி நிலவும் ஆனந்த நிலையம், உறவுகளால் இணைத்து கட்டப்பட்ட பாச கதம்பம் குடும்பம். சமுதாய கூட்டமைப்பின் அடிப்படை அங்கங்களாக இறைவனால் அமைக்கப்பட்ட தெய்வீக அமைப்பாக நம் குடும்பங்கள் திகழ வேண்டும். குடும்பங்களில் நம்பிக்கை விதைக்கப்படவும், உறவுகள் உறுதிபடவும், உண்மையான அன்பை பகிரவும், வழிபாட்டு கொண்டாட்டங்கள் குடும்ப ஜபங்கள் அரங்கேறவும், திருக்குடும்ப விழுமியங்கள் நமதாக வேண்டும் என்ற வேண்டுதலோடு இத்திருப்பலியில் இறையாசீர் பெற தொடர்ந்து ஜபிப்போம். மூவரு இறைவனுடைய அருளாசீரோடு இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப பெருவிழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறது. இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்வாழ்த்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே ஆமே ஆமே. மன்றாடுவோமாக்கு இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருபுலமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15,
இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய, அதிகாரம் 21 இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேயர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியபடியே சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாராவுக்கு தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபினரே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். இரண்டாம் வாசகம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 11 இறைவார்த்தை 8 11-12 மற்றும் 17-19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுறை இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான்.
ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 22-40 முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு 84. அவர் கோவிலை விட்டு நீங்காம நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, தந்தை மகன் தூய ஆவியார் என தமத்திருத்துவத்தின் இறைவனாய், மூவரு கடவுளாய் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. தந்தை மகன் தூய ஆவியார் என மூவரும் ஒன்றாயிருப்பது போல, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என நாங்களும் ஒன்றாய் வாழ, திருக்குடும்பத்தின் வழியாக இன்று எங்களுக்கு முழுமையாய் உம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறேன். புனித சூசையப்பரிடம் விளங்கிய நேர்மை, உண்மை, கடினமான உழைப்பு, ஒரு நீதிமானாக வாழ்ந்து மிகச்சிறந்த தலைமை பண்புடன் தன் குடும்பத்தை வழிநடத்திய புனித சூசையப்பரை போன்று குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவனும் தங்களுடைய உழைப்பினால், நேர்மையான வாழ்வினால், சிறந்த தலைமைத்துவ பண்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய கன்னி மரியா பரிசுத்தத்தின் அடையாளம், எளிமை தாட்சியின் அடையாளம், பிறர் நலனில் அதிகமான அக்கறையும் ஈடுபாடும் காட்டியவர், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று திருக்குடும்பத்தை நேசித்து அன்பு செய்தவர். அதுபோலவே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியும் குடும்பத்தினுடைய தலைவியையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, தூய கன்னிமரியாவிடம் விளங்கிய அனைத்து நற்குணங்களும் பண்புகளும் குடும்ப தலைவிமார்கள் பெற்று குடும்பத்தை திருக்குடும்பமாக வாழச் செய்யக்கூடிய கிருபையை தாரும். குழந்தை இயேசுவில் விளங்கிய ஞானம், ஒழுக்கம், அறிவாற்றல், இறை திருவுளத்தை நிறைவேற்றிய அந்த உன்னத பாங்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும், பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல மனப்பக்குவத்தையும் குடும்பத்தின் குழந்தைகளுக்கு இந்த நாளில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள் பெற்றோர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியாக நாசரேத்தின் திருக்குடும்பம் போல எங்களுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாய் என்றென்றும் இருக்க இந்நாளில் உன் கரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இறை ஆசிருக்காக வேண்டுமென்றாடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். திருப்பாடல்கள் 127 ஒன்றாவது இறை வார்த்தை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப நாளினுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என இணைந்து இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியில் நீங்கள் யாவரும் பங்கெடுப்பது மூவரு இறைவனின் உன்னத இறை ஆசீர்வாதத்தை நம் குடும்பம் பெற்றுக்கொள்வதும், நாசரேத்து திருக்குடும்பம் போல நம் குடும்பமும் சகலவிதமான ஆசீர்வாதத்தின் சாட்சி உள்ள குடும்பமாக இருப்பதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த நாளில் அமைந்திருக்கிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? தன் மனைவியை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? உடனே மனைவி சொல்றா, அது எப்படிங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா கூடவே நானும் செத்து போயிடுவேன், நான் உயிர் வாழ மாட்டேன். கணவன் சொல்றான், உண்மைதான், அந்த ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான், நீ செத்தாலும் இந்த சனியை உன்னை விடாது அப்படின்னு. பிரியமானவர்களே, ஒருவேளை கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக சில பேருக்கு இருக்கலாம். இன்னொரு நகைச்சுவையும் சொல்லுகிறேன். ஒரு கணவன்
முப்பது வருடத்திற்கு பிறகு தன்னுடைய மனைவியை பார்த்து இப்படி சொல்கிறான், முப்பது வருடத்திற்கு பிறகு இப்போதான் உன்னுடைய சாப்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கிறது. மனைவிக்கு ஒரே சந்தோஷம், அப்படியா, ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அப்போல்லாம் சாப்பாட்டில் கருப்பு முடி வரும், இப்போல்லாம் வெள்ளை முடி வருது அப்படின்னு சொன்னானா. அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது, இன்பமானது, அழகானது, அற்புதமானது. அதை நாம் வாழ்கிற போது உண்மையிலேயே அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க முடியும். அதற்கு சில உதாரணங்களாக திருவிவிலியத்தில் இருக்கிற அற்புதமான சில குடும்பங்களை முன்னுதாரணமாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நேர்மையான ஒரு குடும்பம், திருவிவிலியத்தில் நேர்மையான ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பம் நோவாவின் குடும்பம். தொடக்க நூல் புத்தகம் 7:1 இறைவார்த்தை சொல்லுகிறது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவராக காண்கிறேன். நோவா ஒரு மிகச்சிறந்த நேர்மையாளராக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தாரும் நேர்மையுள்ளவர்களாக இருப்பதனால் இந்த உலகமே அழிந்து போன போதும் கூட, நீரினால் இந்த உலகமே அழிக்கப்பட்ட போதும் கூட, நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. தொடக்க நூல் புத்தகம் 6:18 இறைவார்த்தையும், தொடக்க நூல் புத்தகம் 7:23 இறைவார்த்தையும், கடவுள் நோவாவையும் அவரது மனைவி புதல்வர்கள் புதல்வியர்களையும் காப்பாற்றினார். ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கடவுளுடைய பாதுகாப்பை தருவது எது என்றால் நம்முடைய நேர்மையான வாழ்வு. நாம் நேர்மையான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பம் ஒரு நேர்மையான குடும்பம் என்றால், கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் நோவாவின் குடும்பத்தைப் போல. 2வது குடும்பம் பாருங்கள், ஜெபிக்கின்ற குடும்பம். ஜெபிக்கின்ற குடும்பம், விவிலியத்தில் ஜெபிக்கின்ற ஒரு குடும்பம் உண்டு. தொபியா சாராவினுடைய குடும்பம். தோபித்து புத்தகம் 8:4-5 உள்ள இறைவார்த்தைகள், அன்பே எழுந்திடு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்று சொல்லி கணவனும் மனைவியும் இருவருமாக இணைந்து ஜெபிக்கத் தொடங்குகிறார்கள். கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட நலன்கள் கிடைக்கிறது என்றால், இறைவார்த்தை சொல்கிறது தோபித்து புத்தகம் 11:13-14 உள்ள இறைவார்த்தைகள், தோபித்தினுடைய தந்தை, தொபியாவினுடைய தந்தை தோபித்து பார்வையற்றவராயிருக்கிறார். இவர்களுடைய ஜபத்தினால், இவர்களுடைய வேண்டுதலை கேட்டருளிய இறைவன் அவருக்கு மீண்டுமாய் பார்வையை தருகிறார். தோபித்து புத்தகம் 3:8 இறைவார்த்தை, அசுமதேயு என்கிற ஒரு சாத்தான் குடும்பத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது, சாராவினுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமைகள், சாத்தான் ஒரு குடும்பத்தை சூழ்ச்சி செய்து அழித்து கொண்டிருக்கும். பல்வேறு தீய பழக்க வழக்கங்களினால் ஒரு குடும்பமானது பீடிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கும். தவறான பழக்க வழக்கங்களினால் குடும்பத்தினுடைய கணவன் குடும்பத்தை சீரழித்து கொண்டிருக்கிற நிலை வரும். உங்களுடைய ஜெபத்தினால் அப்பேற்பட்ட தீமையிலிருந்து நீங்கள் காக்கப்படலாம். அதற்கு உதாரணம் தோபித்தினுடைய குடும்பம். தொபியா சாராவோடு இணைந்து ஜெபிக்கிற போது அசுமதேயு என்கிற சாத்தான் அவர்களை விட்டு விலகி போவதை பார்க்கிறோம். 3:8 இறைவார்த்தை. அதுபோலவே தொபியா சாராவினுடைய மன்றாட்டினால் அவர்கள் இழந்த ஒரு பணத்தை கூட, அவர்களுடைய கடன் பிரச்சனை கூட இந்த இடத்தில் தீர்வாக, நல்ல தீர்வாக முடிகிறது. அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த பணத்தை மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய நலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. தோபித்து புத்தகம் 9:6-7 உள்ள இறைவார்த்தை. எனவே நாம் ஜெபிக்கிற போது
நம்முடைய மன்றாட்டு இறைவனால் கேட்கப்படுகிறது. நம்முடைய குடும்பம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மை, வியாதிகளினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய நோய் குணமாகிறது. பல்வேறு சாத்தானினுடைய பீடிப்புகளினால் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது, அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. பிறகு கடன் பிரச்சனையோ பொருளாதார நெருக்கடிகளோ இருக்கிற போது அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இது செபிக்கின்ற போது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். நாமும் கூட நம்முடைய செபத்தில் நிலைத்திருக்கிற போது, குடும்பமாக இணைந்து செபிக்கிற போது, தொபியா சாராவை போன்று இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாச குடும்பம், மூன்றாவது குடும்பம் விசுவாச குடும்பம். ஆபிரகாம் சாராவினுடைய குடும்பத்தை விசுவாசத்தின் முன்மாதிரியான குடும்பமாக இங்கு நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். தொடக்க நூல் புத்தகம் 22:12 இறைவார்த்தை, ஒரே மகனையே எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை. கடவுள் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை பார்த்து, கடவுள் மீது அவருக்கு இருக்கின்ற அந்த அச்சத்தை குறித்து இந்த இடத்தில் ஆண்டவரே அவரை மெச்சுகிறார். உன் ஒரே மகனையே நீ எனக்கு பலியிட தயங்கவில்லை. அதுதான் விசுவாசத்தினுடைய தந்தை என்று நாம் ஆபிரகாமை அறிவதற்கான காரணம். கடவுள் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனையே கூட கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவரிடத்தில் அந்த விசுவாசம் இருந்தது. அதற்கு அவருடைய மனைவி சாராள் நிச்சயமாக உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். தொடக்க நூல் புத்தகம் 22:17 இறை வார்த்தை, எந்த குடும்பம் இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதோ, இந்த இடத்தில் ஆபிரகாம் சாராவினுடைய குடும்பம் இறை விசுவாசத்தில் நிலைத்திருந்தது. எனவே ஆசீரை அவர்கள் மீது பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை நான் பலுகி பெருகச் செய்வேன் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். விசுவாசம் உள்ள குடும்பம் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்தை காணும். பிறகு அன்பான குடும்பம், நான்காவது குடும்பம், அன்பு மிகுந்த ஒரு குடும்பம் எல்கானா அண்ணாவினுடைய குடும்பம். மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் 1:8 இறை வார்த்தை, ஒரு கணவன் மனைவி இவர்களிடையே எப்படி அந்த அன்புறவு இருக்கிறது என்பதை அழகாக சொல்லுகிறது இந்த இறை வார்த்தை. நீ ஏன் அழுகிறாய்? கணவன் எல்கானா அண்ணாவை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வர்களை விட மேலானவன் அன்றோ? குழந்தை இல்லாததனால அண்ணா ஏங்கி அழுகின்றால், கவலைப்படுகிறாள். அப்படிப்பட்ட தருணத்தில் எல்கானா அவருடைய கணவன் தன்னுடைய அன்பை பொழிவதை பார்க்கிறோம். கணவன் மனைவியின் மீது அன்பு கொள்ள வேண்டும், நேசிக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை நேசிப்பதின் வழியாக அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அந்த ஆசீர்வாதம் தான் 1 சாமுவேல் 1:20 இறை வார்த்தை, சாமுவேல் என்கிற மகனை கடவுள் அவர்களுக்கு தருகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அன்பான குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான குழந்தையை தருகிறார். பிறகு 5வதாக பிரியமானவர்களே, உதவுகின்ற குடும்பம், உதவுகின்ற குடும்பம் அக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம். அக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் திருத்தூதர் பணிகள் 18:24-28 உள்ள இறை வார்த்தைகளை பார்த்தோம் என்றால், பவுலடிகளாரை அவர்கள் வரவேற்கிறார்கள், தங்களோடு தங்கச் செய்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். இன்னும் பிற கிறிஸ்தவ மக்களை எல்லாம் தன்னுடைய வீட்டிற்குள் அடைக்கலமாக வரச் செய்து அவர்கள் செபிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் ஏற்ற வகையில் தன்னுடைய வீட்டை அவர்களுக்கு தருகிறார்கள். இப்படிப்பட்ட நல் உதவியை செய்ததினால, இப்படிப்பட்ட உதவி புரிகின்ற நல் உள்ளம் படைத்ததனால உதவுகின்ற இந்த குடும்பம் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருந்தது. அக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் மகிழ்ச்சியின் அடையாளமான குடும்பம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நான் சில குடும்பங்களை உங்களுக்கு முன்னுதாரணமாக கொடுத்திருக்கிறேன். இதன் வழியாக நாமும் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, நேர்மை உள்ள குடும்பம் நோவாவின் குடும்பம்,
பாதுகாப்பான குடும்பமாக மாறியது. ஜெபிக்கின்ற குடும்பம், தொபியா சாராவினுடைய குடும்பம் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொண்டது. விசுவாசம் உள்ள குடும்பம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை காணக்கூடிய பாக்கியம் பெற்றது. அன்பான குடும்பம், எல்கான அண்ணாவினுடைய குடும்பம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது. அதுபோலவே உதவுகின்ற நல்லுள்ளம் படைத்த குடும்பம், அக்கில்லா பிரிசில்லாவின் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாயிருந்தது. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆசீர்வாதத்தை உள்ளடக்கிய குடும்பம் என்றால், பிரியமானவர்களே, நாம் இன்று கொண்டாடுகின்ற திருக்குடும்பம், இயேசு மரி சூசை குடும்பம். இந்த திருக்குடும்பத்திற்கு இதை அத்தனை நற்பண்புகளும் இருந்தது. அதனால தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அற்புதமான ஒரு குடும்பமாக இயேசு மரி சூசை திருக்குடும்பம் திகழ்ந்தது. அந்த திருக்குடும்பத்தில் உழைப்பு இருந்தது, நேர்மை இருந்தது, அன்பு இருந்தது, பிறருக்கு உதவுகின்ற நல்லுள்ளம் இருந்தது, விசுவாசம் இருந்தது, செபிக்கின்ற எண்ணங்கள் இருந்தது, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த குடும்பமாக இருந்தது. அதனால்தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணமான குடும்பமாய் திருக்குடும்பம் தரப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை நாம் உணர வேண்டும், நம் வாழ்வில் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்து கொண்டால், இதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாமும் கட்டமைத்து கொண்டோம் என்றால், நம்முடைய குடும்பமும் இப்படி நேர்மையிலும் அன்பிலும் உதவுகின்ற நல்ல மனப்பான்மையிலும் விசுவாசத்திலும் ஜபத்திலும் நிலைத்திருக்கும் போது, நம் குடும்பமும் திருக்குடும்பம் போல ஆசீர்வாதமான குடும்பம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் ஆசீர்வாதமாய் அமைய வாழ்த்துகிறேன், செபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பின் இறைவா, திரு அவை என்றும் குடும்பம் ஒற்றுமையோடும் அன்போடும் ஒருவரையொருவர் ஏற்று இறை ஆட்சியை இம்மண்ணுலகில் பரப்பிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, எம் குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் நேசித்து மதித்து பிறர் நலனின் அக்கறை கொண்டு மகிழ்வான குடும்பமாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் இறைவா, பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் இணையவும், மன வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோடு வாழ்ந்து திருக்குடும்பமாக மாறிடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயம் மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். ராஜரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கையன்றோ, கோதுமையப்பமும் ராஜரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கையன்றோ, கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவன் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவன் நலம் பெற கையளித்தேன். ஆவியை எண்ணில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய், கருணையில் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே, கருணையில் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே,
உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருள்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கண்ணித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளினாலும் அமைதியினாலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூத திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தன் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே உயிர் தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவனி நேச்சருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, மூவரு இறைவனுடைய வல்லமையான பிரசன்னம் எழுந்தருளுகிற நேரம் இது. இந்த நேரத்திலே தந்தை மகன் தூய ஆவியானவர் பிரசன்னமாகிற வேளையில் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் நம் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாயிருக்க முழுவதுமாய் மூவர் இறைவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிப்போமாக. இவர் வழியாக இவருடையவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. தந்தை, தாய், பிள்ளைகள், பெற்றோர் என எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி விண்ணை நோக்கி, நம்முடைய தந்தையை நோக்கி, அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் பக்தியோடு செபித்து திருக்குடும்பத்தின் உன்னத இறையருளை ஆசீரை பெற பக்தியோடு ஒற்றுமையாக இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வர என்னை தேடும் தெய்வமே, உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க என் எல்லாமோ தேடினே. நெஞ்சுக்குள்ளே என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினே. உன்னை தேடி நான் வர என்னை தேடும் தெய்வமே. நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். மன்றாடுவோமாக கனிவுமிக்க தந்தையே. விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தின் ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது என்றென்றும் தங்கியிருக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
இன்று இரவு நன்றியின் ஆராதனை சரியாக 10:30 மணி அளவில் தொடங்கியிருக்கிறது. இரவு புத்தாண்டு திருப்பலியானது. ஆண்டவருடைய அருள் ஆசிர்வாதோடு இந்த ஆண்டினை நாம் துவங்க இருக்கிறோம். நாமும் நம் குடும்பமும் இந்த நேரலையில் பங்கெடுத்து கடவுளுடைய இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர். இறை மகனே, இதயம் நிறைந்த பாடகனே, கண்மணியே என்னுயிரே, கண்ணுறங்கு பொன்மணியே. இறை மகனே, இறை மகனே, இதயம் நிறைந்த பாடகனே, கண்மணியே என்னுயிரே, கண்ணுறங்கு பொன்மணியே. உமை கண்டு உள்ள தொல்லி மகிழுதே, உன் பிறப்பு புவி செழிக்க செய்யுதே. உமை கண்டு உள்ள துள்ளி மகிழுதே, உன் பிறப்பு புவி செழிக்க செய்யுதே. இறை மகனே, இறை மகனே, இதயம் பிறந்த பாலகனே, கண்மணியே என்னுயிரே, கண்ணுறங்கு பொன்மணியே.